மக்களே, இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிச்சாவரம் போனோம், அதுதான் இந்த வீடியோ. நாங்கள் வந்து போன மாதம் போனோங்க. என் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குன்னு பாதி வீடியோ ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன். இருக்க வீடியோ மட்டும் நான் உங்களுக்காக போடுறேன். நாங்கள் கடலூருக்கு எங்கள் குலதெய்வ கோயில் விஷயமாக போனோம். அது பக்கத்தில் பிச்சாவரம் இருக்குதுன்னு சொன்னனால நாங்கள் வந்து அப்படியே இதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு போனோம். பேர் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் வந்து பிளேஸ் வந்து நல்ல ஒர்த்தான பிளேஸு. பெடல் போட்டும் இருக்குது, மோட்டர் போட்டும் இருக்குதுங்க. பெடல் போட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா காலில் அமுத்த முடியாது, ரொம்ப தூரம் நம்மளால் போக முடியாது. அதனால வந்து நீங்கள் மோட்டர் போட்டே எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 8 பேர், அதாவது நம்ம ஃபேமிலியிலேருந்து 4 பேர், அங்கே வந்து இன்னொரு ஃபேமிலியும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். மொத்தம் 8 பேர் நாங்கள் போனோம். இதோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் தான் வந்துச்சு. நாங்கள் 4 பேர்த்துக்கு வந்து 400 ரூபாய் அந்த மாதிரி தான் கணக்கு. இவர் சொல்கிறத வந்து கேளுங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னு. அதாவது வெளியில் கூட்டு போகிற இடத்துக்கு தான் கூட்டு போவாங்க, நம்ம பே பண்ணது. உள்ளே வந்து கூட்டு போகிறதுக்கு வந்து அவர் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கேட்குறாரு. அது வந்து எவ்வளோ கேட்டார்னா 600 ரூபாய் கேட்டார். அதாவது நாங்கள் 8 பேர், எங்கள் ஃபேமிலிக்கு 300, அவங்க ஃபேமிலிக்கு 300, அந்த மாதிரி கேட்டார். சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் கொடுத்துட்டோம். எப்போயோ ஒரு டைம் தானே வரோம், அதை பார்க்க தான் வந்தோம். அப்போ அதுக்கு இல்லைன்னா என்ன அப்படின்றதுக்காக நாங்கள் கொடுத்தோம். அது வந்து இது சும்மா நம்ம இப்படி சுற்றுறதை விட நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணி உள்ளே போய் பார்க்குறது தான் வந்து அந்த இடத்துக்கே வந்து ஒரு ஒர்த்தான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குச்சி குச்சியாக இந்த மரம், இந்த மரத்துக்கு நடுவில் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இதுக்கு வந்து ஸ்பெஷலாக அவர் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் வாங்கினார். அவங்களுக்கு தெரியாமல் தான் வாங்கினார், அந்த கவர்மெண்ட்டு இதுக்கு தெரியாமல் தான் வாங்கினார். அங்கே வர எல்லாருக்கிட்டேயும் அவங்க இப்படி தான் வாங்குவாங்க போல இருக்குது. நாங்களும் சரி ஓகே இதில் எதுக்கு பேரம் பேசிட்டுன்னு சொல்லிட்டு கேட்குற பேமெண்ட்டை கொடுத்துட்டோம். இதுதான் அந்த இடம் பாருங்கள், குச்சி குச்சியாக ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்கும். அந்த போட்டோட சவுண்டு மட்டும்தான் இருக்கும், அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவர் என்ன சொன்னார்னா, இந்த குச்சி இருக்கு பாருங்கள், இந்த குச்சியை வந்து நாங்கள் உடச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி வளரும்போது இது ஸ்ட்ரைட்டாக வளராதான், 2 கிளை 3 கிளை அந்த மாதிரி தான் வளருமா, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மரம் அப்படின்ற மாதிரி இதை சொன்னாங்க. இதில் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருக்குது, பேரண்மை படம்லாம் இந்த புதையிற சீன்லாம் வரும்ல அதெல்லாம் இங்கே தாங்க எடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இடையிலேயே வந்து நிறைய ஒரு பாலம், உடஞ்ச பாலம்லாம் இருந்துச்சு, அதில் வந்து வேற ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்லாம் நிறைய சொன்னார். 1 மந்த் முன்னாடி சொன்னதுனால அவர் என்னெல்லாம் சொன்னாருன்றதை நான் மறந்துட்டேங்க. ஆனால் ரொம்பவே ஒரு நல்ல பிளேஸ், பேர் மட்டும்தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், மற்றபடி வந்து பிளேஸ் ரொம்ப நல்ல பிளேஸு. நீங்கள் வெளியிலேருந்து வரும்போதே வந்துட்டு வாசல்லேருந்து நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டே இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக வாங்க, எந்த இடத்துலையும் ஏமாறாதீங்க. கரெக்டான கேட்ட பேமெண்ட்டை மட்டும் கொடுங்க, ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வந்ததுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. நாங்கள் தான் கடைசி போட்னா பார்த்துக்கோங்களேன், 4 மணியோடு இது க்ளோஸ் ஆகிடும். நாங்கள் தான் லாஸ்ட் போட்டு, எங்கள் போட்டு 5 மணி 5:30 வந்து கடை செஞ்சு 1.5 மணி நேரம் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. சூப்பராக அமைதியாக இருக்கும், உள்ள நெட்ஒர்க்கே இருக்காது, நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ரிப்பேர்டாக வந்து எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஷாலு அந்த மாதிரி கண்ணாடி கேப்லாம் எடுத்துகிட்டு போங்க. வெயிலாக இருந்துச்சு, உள்ளெல்லாம் வெயிலாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருக்கலாம். நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க.